அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நம்முடைய தினசரி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்லையும் டெலகிராம் லிங்க்லையும் நினைச்சிக்கோங்க நம்முடைய டெய்லி அண்டு மந்த்லி பிடிஎஃப் என்ன நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்முடைய வீடியோ பதிவை முழுமையாக ஒரு முறை பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்து வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உலகின் சிறந்த நூறு நகரங்கள் அதாவது இது ஒரு பட்டியல் மாதிரி வெளியிட்டிருக்காங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க உலகத்திலேயே சிறந்த நூறு நகரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை இதை வந்து யார் வெளியிட்டிருக்காங்க அதாவது வெளியிட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெசோனன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ரெசோனன்ஸ் கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கனடா நாட்டை சார்ந்த ஒரு நிறுவனம் தான் இந்த உலகின் சிறந்த நூறு நகரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நூறு நகரங்களை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு நூ மூன்று நகரங்களை மட்டும் ஒரு முதல் மூன்று நகரங்களை மட்டும் பார்க்கலாங்க சரிங்களாங்க ஆனால் இதில் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே ஒரு இந்திய நகரம் இந்த நூறு நகரங்களில் சிறந்த நூறு நகரங்கள் பட்டியலில் இந்தியாவை சார்ந்த ஒரு நகரமானது வந்திருக்கு ஒரே ஒரு நகரம் மட்டும்தான் இடம்பெற்றிருக்குங்க அது பார்த்திங்கன்னா புதுடெல்லி ஓகேங்களா இந்தியாவுடைய தேசிய தலைநகர் என்று அழைக்கப்படக்கூடிய புதுடெல்லி தான் வந்து இடம்பெற்றிருக்குங்க இது பார்த்திங்கன்னா எண்பத்தி ஓராம் இடத்துல இருக்குது நூன்று நூறு இடங்களில் எண்பத்தி ஓராவது இடமாக இருக்குங்க சரிங்களாங்க அப்போ இந்த பட்டியலில் முதல் மூன்று இடங்களை வகிக்கக்கூடிய நகரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவதாக லண்டன் இரண்டாவதாக நியூயார்க் மூன்றாவதாக பாரிஸ் முதலாவதாக லண்டன் இரண்டாவதாக நியூயார்க் மூன்றாவதாக பாரிஸ் ஆகிய முதல் மூன்று இடங்களை தட்டி சென்றுருக்குங்க ஓகேங்களா அடுத்த செய்தியாக ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் இதை பற்றி தாங்க பார்க்க போறோம் அதாவது வேணும்னா எழுதிக்கோங்க ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஓஎன்ஓஆர் அப்படின்னு கூட ஷார்டா இந்த ஸ்கீமுக்கு சைடில் வேணாம் எழுதிக்கோங்க ஓஎன் ஓஆர் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது இப்படி கூட விக்கிபீடியாவில் அதாவது கூகுளில் இப்படி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ஸ்கீம் பற்றி இப்படி தான் வரும் ஓஎன்ஓஆர் ஷார்ட் ஃபார்ம் ஓகேங்களா ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீமை பற்றின அப்டேட் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அந்த முக்கியமான விஷயங்கள்ல தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு க்ளூ கிடச்சிது அப்படின்னா அதை நோக்கி வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படியே கொண்டு கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா நமக்கு நியூஸ் என்ன போயிடுதுன்னு நிறைய ஆயிடுது அப்போ நிறைய விஷயத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா தான் நம்ம எல்லா செய்தியுமே கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களும் அதே மாதிரி தான் கலெக்ட் பண்ணி படிக்கணும் புரியுதுங்களா நான் சொல்கிறது மட்டுமே படிக்காமல் நீங்களும் உங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நியூஸில் இருந்து ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணி எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்து கேப் போட்டு எழுதி வச்சிக்கிட்டா ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ஓகே அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அல்லாமல் பாலிட்டி எக்கனாமி ஹிஸ்ட்ரி இப்படி சின்ன 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 விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா நமக்கு சிலபஸே அப்படி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஓகே சம்மா நம்ம இந்த நம்முடைய ஓ ஒன் நேஷன் ஒன் நே ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீமை பார்க்கலாம் என்ன அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தற்போது வரை இத்திட்டத்தில் இணைந்துள்ள மாநிலங்களில் எண்ணிக்கை பதினேழு இதுதான் நமக்கு கரண்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தில் தற்போது வரைக்கும் எத்தனை மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இணைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினேழு மாநிலங்கள் தற்போது இணைந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க சரிங்களா தற்போது வைக்கும் எத்தனை மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு செய்தித்தாள் அந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி இன்னும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உள்ள போகலாம் இந்த திட்டத்தில் தமிழகம் என்னைக்கு இணைஞ்சிது முழுக்க முழுக்க தமிழகம் இந்த திட்டத்தில் இணைஞ்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபதுங்க ஓகேங்களா அக்டோபர் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபது இவ்வாறு இணைந்த பதினோராவது மாநிலங்க இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தில் இணைந்த இந்தியாவில் பதினோராவது மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்குது ஓகேவா அப்போ இந்த திட்டத்தை சோதனை முறையில் முதல்ல அமல்படுத்தினாங்க நம்முடைய தமிழகத்தில் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த சோதனை முறையில் அறிமுகம் செய்யப்பட்ட நாள் என்றைக்குன்னா பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபதுங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது மேலும் பார்த்தீங்கன்னா இது எந்த இரண்டு மாவட்டங்களில் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா ஒரு சாம்பிள் பீஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய இரண்டு ந நகரங்களில் அதாவது இரண்டு மாவட்டங்களில் இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தை ச அறிமுகப்படுத்தி என்ன கரெக்டாலாம் போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லா வகையான செக் பண்ணி பார்க்குறதுக்காகவே இந்த ரெண்டு மாவட்டங்களில் அறிமுகம் செய்யப்பட்டதுங்க அப்போ முழுக்க தமிழகம் முழுக்க இந்த திட்டம் வந்து என்றைக்கு அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுங்க ஓகேவா ஓகே இதனுடைய நோக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு நாட்டின் எந்த பகுதிக்கும் சென்றாலும் அதாவது நாட்டுடைய ஒரு ரேஷன் கார்டு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ரேஷன் கார்டு ஹோல்டராக இருந்தால் ரேஷன் கார்டு அடிச்சிருக்கக்கூடிய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய எந்த பகுதிக்கு சென்றாலும் தங்கள் குடும்ப அட்டையை பயன்படுத்தி ஓகேங்களாங்க நியாய விலைக்கடையிலருக்கு வாங்குறதுக்காக கொடுக்கப்படுறது மட்டுமல்லாமல் எல்லா ப்ரூஃபுக்குமே நம்ம கொடுக்கப்படக்கூடிய குடும்ப அட்டையை பயன்படுத்தி நியாய விலைக்கடைகளில் உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் புரியுதுங்களா நாட்டினுடைய எந்த பகுதிக்கு சென்றாலும் தங்கள் குடும்ப அட்டையை பயன்படுத்தி நியாய விலை கடைகளில் உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுதுங்க ஓகேங்களா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க திடீர்னு கேரளாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அப்போ இங்கே வாங்க இவங்களுடைய எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா வீணாகங்கிறத தாண்டி இவங்களால் பயன்படுத்தி கொள்ள முடியாது இல்லைங்களா ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாநிலம் விட்டு மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வேலைக்கு போகிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறதாக கருதப்படுதுங்க ஓகேங்களா அடுத்த செய்தியாக உலக மண் தின விருது ஓகேங்களா உலக மண் தின விருது இந்த விருதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா கிங் பூமிபால் உலக மண் தின விருதுன்னு சொல்லுவாங்க அதாவது கிங் பூமிபால் உலக மண் தின விருது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கானது வழங்கப்பட போதுங்க இந்த விருதை பெற்ற நிறுவனம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் ஓகேங்களாங்க ஐசிஏஆர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஓகேங்களா ஐசிஏஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் ஓகேங்களா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் வேணுன்னா எழுதிக்கோங்க இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் அதுதான் வந்து இதனுடைய சுரு விரிவாக்கம் ஓகேங்களா ஸோ இந்த கிங் பூமிபால் உலக மன்தின விருதை பெற்றது வந்து ஐசிஏஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய நிறுவனம் அப்போ இந்த விருதை யாரு வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சர்வதேச நிறுவனங்க எஃப்ஏஓ என்று அழைக்கப்படக்கூடிய உள் உணவு மற்றும் வேளாண்மை நிறுவனம் ஓகேங்களா உணவு மற்றும் வேளாண்மை நிறுவனம் இது எங்களை எப்படிங்க ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபுட் எஃப்ஓஓடி ஃபுட் அண்டு அக்ரிகல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் ஓகேங்களாங்க ஃபுட் அண்டு அக்ரிகல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அதாவது உலக அளவில் ஐநாவின் கீழே ஓகேங்களா யூஎன்ஓ என்று சொல்லப்படக்கூடிய யுனைடட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்புக்கு கீழே செயல்படக்கூடிய நிறுவனம்தான் இந்த உலக அளவில் செயல்படக்கூடியது தான் அந்த பார்த்திங்கன்னா இந்த உணவு நிறுவனம் இது இந்த விருதை நமக்கு வாங்க வழங்கியிருக்கு ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க உணவு மற்றும் வேளாண்மை நிறுவனம் இந்த விருதை வழங்கியிருக்கு யாருக்கு வழங்கியிருக்குன்னா இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சிலுக்கு வழங்கியிருக்கு அந்த விருதுடைய பெயர் என்ன அப்படின்னா கிங் பூமிபால் உலக மண் தின விருது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கானது ஓகேங்களா மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஏஆர் என்று சொல்லப்படக்கூடிய ஓகேங்களா ஐசிஏஆர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்பு நடத்துனது பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்துன்னுச்சுங்க ஓகேங்களா அது என்ன அப்படின்னா மண் ஆரோக்கிய விழிப்புணர்வு பிரச்சாரம் ஓகேங்களாங்க இந்த மண் ஆரோக்கிய விழிப்புணர்வு பிரச்சாரம் கொண்டாட்டத்தை நடத்தினத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா கிங்கு பூமிபால் உலக மண் தின விருதானது அறிவிக்கப்பட்டிருக்குங்க ஓகேங்களா பெற்றிருக்கு இந்த ஐசிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் இதை பெற்றிருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சாரத்தை நடத்த நாங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அது என்ன மையக்கருத்தை கொண்டு அதை என்ன தீம் அப்படி வச்சு நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மண்ணரிப்பை தடுப்போம் எதிர்காலம் காப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரில் மையக்கருத்தாக வைத்து இந்த ஐசிஆர் ஏஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் பிரச்சாரம் நடத்துனுச்சுங்க அதனால் கிங் பூமிபால் உலக மண் வருது அப்படின்னு சொல்லக்கூடியது வழங்கப்பட்டிருக்குங்க ஓகேங்களா ஓகே இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைகிறது நம்ம ஒரு ரீகேப்பை பார்த்துருவோம் ஒரு ரிவிஷன் பார்த்துருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் உலகின் சிறந்த நூறு நகரங்கள் பட்டியலில் இடம்பெற்ற ஒரே ஒரு இந்திய நிறுவனம் சாரி இந்திய நகரம் புதுடெல்லி எண்பத்தி ஓராவது இடம் இதை வெளியிட்ட அமைப்பு ரிசோனான்ஸ் கன்சல்டன்சி கனடா நாட்டை சார்ந்தது ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தில் தற்போது வரை இணைந்துள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை பதினேழு இத்திட்டம் தமிழகத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட நாள் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபது அடுத்ததாக கிங் பூமிபால் உலக மண் தின விருது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கானது பெற்ற நிறுவனத்தின் பெயர் என்ன இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் ஐசிஏஆர் ஐசிஏஆர் ஓகேங்களா இன்றைக்கான முதல் கேள்வியாக உத்தரகாண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வராக கொண்டவரின் பெயர் என்ன உத்தரகாண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வராக பதவியேற்று கொண்டவரின் பெயர் என்ன அடுத்ததாக குவாட் கியூயூஏடி குவாட் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு மேலும் அதில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை கேள்விகளை பதிவு பண்ணி அதற்கான விடைகளை பதிவு பண்ணுங்கள் நம்முடைய முந்தைய ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதம் நடப்பு நிகழ்வுகள் வேணும் அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்க்ரிப்ஷன் இருக்குது அது இல்லாமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பே பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்தா வீடியோவை ஒரு லைக் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்